ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்களுடைய இந்த ப்ராசஸ்க்கு நெருங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச்சில் வந்துட்டு அவங்க பப்ளிக் எக்ஸாமை வந்துட்டு நெருங்கிட்டு இருக்காங்க. அண்டு ஸோ இதோடு சேர்த்து நெக்ஸ்ட்டு அவங்க வந்து கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான இந்த வேலையிலேயே இறங்கியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பார்ட்டாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா யோசிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிப்ஸ் அப்படிங்கிறது என்ன, இன்னும் அடுத்த இதில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஐடியா தான் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நிறைய பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீசஸில் வேலை பார்க்கணும், எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹையர் பொசிஷனில் வந்துட்டு வேலை பார்க்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கோர்சஸ் இருக்குதா, அண்ட் தென் அங்கே வந்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது காலேஜஸ் இருக்குதா, ஸோ இப்படிங்கிறத தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு NDA அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஸோ இங்கே எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, இங்கே என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, ஸோ இங்கே படித்தா நமக்கு எப்படி வேலை கிடைக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் இந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ப்ராசஸ், NDA-னா என்ன, ஸோ அங்கே என்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்துட்டு துணுக்குமூட்டை. ஸோ இதில் எஜுகேஷனில் கண்ண தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதுக்கான சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ NDA பற்றி சொல்ல போயிடலாம். NDA அப்படின்னா என்ன, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சோம். ஸோ இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம கோர்சஸ் படிக்கலாம். கோர்சஸ் படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர், அது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் அந்த அகாடமியில் படிக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட். ஸோ அதை தவிர்த்து போக முடியாதா சார் அப்படின்னா, போகலாம். நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸில் எடுக்கக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். அது நேவியாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும். பட் இந்த NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பல ஈஸி ப்ரொசீஜர்ஸ் மூலியமாகவே இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போயிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பெஷலி பாய் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு ஆசை இருக்கும். ஆர்மியில் போகணும், நேவியில் போகணும், ஏர்ஃபோர்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நார்மலாக ஒரு 12th முடிச்சிருந்தாலே போதும், அண்ட் தென் இதில் வந்துட்டு முடிச்சு நீங்கள் போயிடலாம். பட் ஹையர் அஃபீஷியல்ஸாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டிகிரி அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். ஸோ அதை ஏன் நம்ம வந்துட்டு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியிலே முடிக்கக்கூடாது, ஸோ அதை நம்ம வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாமா அப்படின்னா, எஸ் நீங்கள் அதற்கு ஈஸியாக உள்ளே போயிடலாம். சிம்பிள் தான். அவங்க வந்துட்டு இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உள்ளே போயிடலாம். ஸோ எப்போ சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 2 பேட்சாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர்லேயும் நடக்கும். எப்போ சார் கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்துட்டு ஜான்வரியிலையும், நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்க செகண்ட் பேட்சுக்கு வந்துட்டு ஜூன்லேயும் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இதில் நீங்கள் 2 எக்ஸாமில் ஏதாவது ஒன்று எழுதலாம், ஒன்று எழுதி பாஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ மெத்தட் இருக்கும், SSP இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணும் பட்சத்தில் இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா படிக்கலாம். ஸோ என்னென்ன கோர்சஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ட்ஸை பார்த்துடலாம். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது வந்துட்டு BA-ல ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 4 கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதே வந்துட்டு சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BSc ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த 4 கோர்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிடெக் இருக்குது. ஸோ இதில் ஆர்மி அப்படின்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை நான் நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த சயின்ஸ் குரூப் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா
பிடெக். ஸோ இந்த பிடெக் எஸ்பெஷலி ஃபார் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸில் போகிறவங்களுக்காக வந்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த கோர்சஸில் சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு எதிரே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை விட அதிகமான அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை வந்துட்டு நேவிலேயோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ அந்த ஆர்மிலேயோ வந்துட்டு ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கோர்ஸ் ஸ்வாப் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்வாப் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கலாம், இல்லை நான் சயின்ஸ் படிச்சுட்ருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டுவெல்த்தில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஏயில் படிக்கலாம், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம், அண்டு பார்த்திங்க அப்படின்னா பிடெக் எடுத்து படிக்கலாம். ஸோ இப்படி வந்துட்டு உங்களை வந்துட்டு அவங்க அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ அந்த கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு டிகிரி கொடுத்துட்டு அண்டு அந்த அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுத வச்சு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை அடுத்த அந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸஸில் வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த என்டிஏ நடத்தக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்சாக கண்டக்ட் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே பாஸ் பண்ணி உள்ளே போய் கோர்சஸில் ஜாயின் பண்ணி அகாடமி படிச்சுட்டு அண்ட் ஆல்சோ இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸாம் எழுதுங்க, நெக்ஸ்ட்டு ஏப்ரல் அண்ட் ஆல்சோ செப்டம்பரில் இந்த எக்ஸாம் நடக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அப்படிங்கிறத கேளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்,